அகிலமேய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். முன்னாள் அமைச்சரும் ஜனாதிபதி சட்டத்திரடியுமான பைசர் முஸ்தபா சிரேஷ்ட உபத்தலைவர் பதவி மற்றும் கட்சியின் அனைத்து பதவிகளிலிருந்து ராஜினாமா செய்ததுடன் ராஜினாமா கடிதத்தை ஸ்ரீலங்கா கட்சியின் தலைவரான முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு அனுப்பி வைத்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று தேசிய பொங்கல் தின நிகழ்வு விழாவில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஆரம்பமாகி இடம்பெற்றது. இந்த நிலையில் அங்கு உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, இந்த நாட்டிலேயே ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் நாடாளுமன்றத்தில் உள்ள அனைத்து தலைவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சினை தொடர்பில் அந்த காணாமல் ஆக்கப்பட்டதன் என்ன நடந்தது என்பதை உண்மைத்தன்மையை கண்டறிய வேண்டும் என்பதும் எமது நிலைப்பாடாகும், அதற்குரிய வேலை திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். பொங்கலை முன்னிட்டு யாழ் நல்லூர் சிவன் ஆலயத்தில் இடம்பெறும் தேசிய பொங்கல் நிகழ்வுக்கு வருகைத்திடம் ரணில் விக்ரமசிங்கவின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள், சிவில் அமைப்புகள், பல்கலைக்கழக மாணவர்கள் இணைந்து பாரிய எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளார்கள். இந்த நிலையில் போராட்டக்காரர்கள் மீது போலீசார் தண்ணீர் தாரை பிரயோகம் மேற்கொண்டதுடன் குறித்த பகுதியில் கடும் பதற்றம் நிலவி வருகிறது. இலங்கை அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் பொது விடுமுறையை குறைப்பது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. பல்வேறு சிறப்பு தேவைகள் மற்றும் பண்டிகைகளுக்காக அதிகளவு விடுமுறைகளை வழங்கும் நாடாக இலங்கை உள்ளது. இந்த நிலையில் பொதுமக்களின் அத்தியாவசிய கடமைகளை தாமதமின்றி நிறைவேற்றும் வகையில் இது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அதற்கமைய பொது விடுமுறை நாட்களை குறைத்தல் மற்றும் வேலை நாட்களை அதிகரிப்பது தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் கவனம் செலுத்தியுள்ளார். சர்வதேச நாணய நிதியம் இலங்கையின் கடனை மறுசீரமைக்க சீனாவுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு வட்டமேசை ஊடாக உரையாடலின் போது சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளர் கிறிஸ்டினா ஜோர்ஜிவா இதனை தெரிவித்துள்ளார். கடன் நிலைமைத்தன்மை மற்றும் அவர்களின் பங்களிப்புகளுக்கான மார்க்கம் என்ன ஆகிய இரண்டையும் சீனாவுக்கு புரிய வைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதன்போது அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்துக்கு நேற்று வருகை தந்துள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே யாழ் ஆயர் இல்லத்திற்கு விஜயம் செய்துள்ளார். அங்கு ஜனாதிபதி யாழ் ஆயர் கலாநிதி ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டுகையை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது யாழ்ப்பாணத்தின் தற்போதைய நிலவரங்கள் தொடர்பில் ஆயரிடம் ஜனாதிபதி கேட்டறிந்துள்ளார். இந்த நிகழ்வில் கடத்தொழில் அமைச்சரான டக்ளஸ் தவாலந்தா, ராஜாங்க அமைச்சர் கலாநிதி சுரேன் ராகவன், ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்கு, ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லிக்கம் லியனகே உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டுள்ளார்கள். தேவச்செல்வனின் பயங்கரவாத நாவல் வெளியீட்டு விழா கரைச்சி பிரதேச சபை அரங்கில் நேற்று இடம்பெற்றுள்ளது. கரைச்சி பிரதேச சபை பண்பாட்டு பேரவையின் ஒருங்கிணைப்பில் யாழ் பல்கலைக்கழகத்தின் ஊடக கற்கைகள் துறை தலைவர் பேராசிரியர் கலாநிதி சி ரகுராம் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்தின் இருண்ட காலத்தையும் வன்னியின் ஒளிமிகுந்த காலத்தையும் கொண்ட கதைக்களமும் ஒரு மாணவ தலைவனின் வீரமும் வேட்கையும் காதலும் பற்றிய கதையே பயங்கரவாதி நாவல். பயங்கரவாதி என்ற இவரது புதிய நாவல் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பின்னணியில் ஒரு மாணவ தலைவரின் காதலியும் பேராண்மையையும் பற்றி பேசுகிறது. நாட்டில் மதுபானம் வாங்குவோருக்கு முக்கிய அறிவித்தல் இலங்கை மதுவரி திணைக்களம் வெளியிட்டுள்ளது. மதுபான சாலைகளில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள மதுபானை போத்தல்களில் போலியான ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருப்பதும் தொடர்பில் தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. குறித்த நடவடிக்கை தொடர்பில் ஆராய்வதற்காக மதுவரி திணைக்களம் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. முன்னதாக திட்டமிட்டபடி அமைச்சரவையில் எவ்வித மாற்றமும் நடக்காது என அரசாங்க வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதற்கு பதிலாக இரண்டு பேருக்கு அமைச்சர் பதவிகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வழங்குவார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. 75வது சுதந்திர தின நிகழ்வுகள் நிறைவடைந்த பின்னர் இந்த நியமனம் நடைபெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் என்றும் அரசாங்க வட்டாரங்கள் தகவல்கள் தெரிவிக்கின்றன.
கனடிய பிரதமர் அலுவலகத்தில் வற்புறுத்தலின் பேரில் இரண்டு முன்னாள் ஜனாதிபதிகளின் பெயர்கள் தடைப்பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக ராஜதந்திர வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மனித உரிமை வீரர்களின் சம்பந்தப்பட்டவர்கள் மட்டுமல்ல, அதற்கு தலைமை வகித்தவர்களும் இணைக்கப்பட வேண்டும் என கனடிய பிரதமர் அலுவலகம் கருதுகிறது. போரின் போது மேற்கொள்ளப்பட்ட மனித உரிமை வீரர்களுக்காக இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகள் மகிந்த மற்றும் கோட்டபாய ராஜபக்சவுக்கு கனடா பயண தடை விதித்திருந்தது. இதேவேளை கனடாவில் உள்ள புலம்பெயர் தமிழர்களின் அழுத்தம் காரணமாக பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன என உயர்ஸ்தானிக காரியாலய ஜஸ்டி ஜவனத்ரன் குற்றம் சாட்டியுள்ளார். இன்றைய தினத்துக்கான மின்வெட்டு நேர அட்டவணை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. இதன்படி இன்று 2:20 மின்வெட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைகளுக்கு அமைய இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்ராயக்க தெரிவித்துள்ளார். அதிபர் ரணில் விக்ரமசிங்கே யாழ்ப்பாணத்திற்கான பயணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களினால் இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் ஸ்ரீலங்கா ராணுவம் மற்றும் காவல்துறையில் அதனை தடுத்து நிறுத்திய சூழ்நிலையில் இதன்போது காவல்துறையின் கரங்களை பிடித்து வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கதறிகளும் காட்சிகள் பலரையும் கண்கலங்க வைத்துள்ளது. சுற்றுலா இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான 3வது இறுதியுமான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் இந்திய அணி 317 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. நேற்றைய தினம் போட்டியின் நாணய சுழற்சியை மேற்கொண்ட இந்திய அணி முதலில் துடுப்படுத்த ஆட தீர்மானித்தது. இதற்கமணிக்க அந்த அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 390 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. 391 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 22 ஓவர்கள் நிறைவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 73 ஓட்டங்களை மாத்திரம் பெற்று தோல்வியை தழுவியுள்ளது. கம்பகா மாவட்டத்தின் முன்னணி பாடசாலை ஒன்றில் மாணவர்களை சேர்ப்பதாக கூறி பல லட்சம் ரூபாய் பணத்தை பெற்று மோசடி செய்த 54 வயதுடைய பெண்ணை காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள். யக்கல பிரதேசத்தைச் சேர்ந்த குறித்த பெண்ணுக்கு பணம் வழங்கிய பலர் யக்கல காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். வைத்தியர்கள் பொறியியலாளர்கள் போன்றவர்களை இலக்கு வைத்து சந்தேக நபரான பெண் இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. வவுனியா நகரில் உள்ள இலங்கை திருச்சபையின் தைப்பொங்கல் நிகழ்வு விசேட வழிபாடும் நேற்று இடம்பெற்றுள்ளது. வவுனியா குடியிருப்பு ஹொரவபுத்தானை வீதியில் அமைந்துள்ள தூய ஆவியானவர் ஆலயத்தில் உலக தமிழர்கள் அனைவரும் கொண்டாடும் உழவு திருநாள் பண்டிகையை நேற்றைய தினம் சிறப்பாக கொண்டாடியதுடன் விசேட வழிபாடும் இடம்பெற்றுள்ளது என்று நேற்று காலை 6 மணியளவில் தேவாலயத்தின் பிரதான குருவானவர் வணக்கத்துக்குரிய ஜோசுவா சதீஷ் கிறிஸ்டபல் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. தொடர்ந்து 7:30 விசேட வழிபாடும் இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் ஆலயத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டு பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்திருந்தார்கள். யாழ் அச்சுவேலி பகுதியில் அனாதரவாக நின்ற மோட்டார் சைக்கிள் ஒன்று போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் இரவு முதல் அச்சுவேலி பிரதான வீதியில் உள்ள கூட்டுறவு கிராமிய வங்கி முன்பாக நின்ற மோட்டார் சைக்கிள் நீண்ட நேரமாக அனாதரவாக இருந்தது. சந்தேகமடைந்த அப்பகுதி மக்கள் நேற்று காலை அச்சுவேலி போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார்கள். இதனை அடுத்து மோட்டார் சைக்கிள் உரிமை கோரப்படாத சாவியுடன் அச்சுவேலி போலீசார் மீட்டுள்ளார்கள். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். புலம்பெயர் வாழ் மக்களே, தாயகத்தில் வசிக்கும் உங்கள் உறவினர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அன்பளிப்புகள் கொடுத்திட இலகு வழியை தேடுகிறீர்களா? இதோ உங்களுக்காகவே புலத்தையும் நிலத்தையும் இணைக்கும் மாபெரும் ஆன்லைன் ஷாப்பிங் சேவை hi2world.com. தாயக உறவுகளின் தேவைகளை நனவாக்கிட உங்கள் தேசத்தை பலப்படுத்திட இன்றே நாடுங்கள் hi2world.com. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.